அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 9th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 7th லெசன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மெடிவல் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸ்ல பெருசாக எதுவுமே இல்லை, இந்த மெடிவல் இந்தியா மட்டும் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மொஹல்ஸா இருக்கட்டும், சுல்தான்ஸா இருக்கட்டும், ஸோ அவங்கள பத்தின என்ன, அவங்களோட கம்யூனிட்டிஸ் என்ன, கல்ச்சரல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் ஜஸ்ட் வாட்டர் ஸ்பாட் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஸோ மெடிவல் இந்தியா லெசன்ல இது நம்மளுக்கு எடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த லெசன் இருக்கக்கூடிய புக் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம், ஓகேங்களா? சோ மெடிவல் பீரியட் அப்படிங்கிறது முதல்ல இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ மெடிவல் பீரியட் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7th century ஏடில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டில் த பிகினிங் ஆஃப் முகல் ரூல். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16th century வரைக்கும். அதுக்கப்புறம் முகல் எரா அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா 16th to 18th century அப்படின்னு சொல்லி சொல்றது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம முகல் சாரி மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த 7th century, ஓகேங்களா? ஸோ 7th century ஏடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது முகல்ஸோட ஸ்டார்டிங் ஆகிற வரைக்கும். அப்போ முகல்ஸ் எப்போ உள்ள என்ட்ரி ஆறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16th century, அண்ட் முகல் எராவது 16 to 18 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீரியட் தான் நம்ம மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன மேஜர் பாலிட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜராஜ சோழா இருப்பாங்கல்ல. ஸோ சோழா எம்பி அப்போ டைம் ஆஃப் ராஜராஜ ஒன் விச் எக்லப்ஸ் பாண்டியன் பல்லவா கிங்டம்ஸ் எக்ஸ்டெண்டிங் நார்த் டில் ஒரிசா, ஓகேங்களா? ஸோ இவங்களிருந்து இங்கே ஒரிசா வரைக்குமே இவங்க வந்து கடல் பறந்து போயிட்டு இருப்பாங்க. கலிங்கம் என்றான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ அது வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரம் த 12th century த பிகினிங் ஆஃப் செவரல் சென்ச்சுரிஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் ரூல் இன் டெல்லி. ஸோ டெல்லியில் நிறைய இடங்களில் வந்து முஸ்லிம்ஸ் ரூல் ஸ்டார்ட் ஆயிருக்கும், எக்ஸ்டெண்டிங் த்ரூ அவுட் நார்த் இந்தியா அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் இஸ்லாம் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு நார்தன் சைடில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கும் இஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மூணு பேர் கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அகேன், ஸோ நார்த் இந்தியாவில் என்ன இருக்கு, அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். ஸோ இஸ்லாம் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம கில்ஜியோட வம்சங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, ரைட்? ஸோ சுல்தான்ஸ்ல இருந்து இருப்பாங்க. சுல்தானேட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க கூடிய பாபர் வந்து அவர் தான் முதல் முதல்ல கூப்பிடுறாரு. ஸோ எதுக்காக இப்ராஹிம்லோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பையனை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அவங்க வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம்லோடியால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பாபர் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இஸ்லாம் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே வராக ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காபூல்லேருந்து, காபூல் தாண்டி காஷ்மீர், ஸோ இந்த லாகூர் இந்த ஏரியாங்கள்லாத்தையும் வந்து உள்ள வந்து இன்வைட் ஆயிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ரூட்டாக இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இம்பார்ட்டன் பிளேஸஸ் ஆஃப் இந்தியா இந்த லேட் 14th and 15th century. ஸோ 14th-15th century எதெல்லாம் வந்து முக்கியமான இடங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா உள்ள வந்து நம்மளை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் வராங்க, யார் யாரெல்லாம் பிரசித்தி பெற்றவங்களா இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே இவங்க இருக்கும்போது 1300 AD இருந்ததெல்லாம் இருப்பாங்க 16th-18th century. ஸோ இங்கே இவங்க இருக்கும்போது தமிழ்நாடுல யார் இருந்தாங்க, சவுத்தில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த சோழா எம்பையர் பிகின் அண்டர் த ராஜராஜா ஒன். ராஜராஜா ஒன் மூலியமாக இவங்களுடைய பிற்கால சோழர்கள் அப்படிங்கக்கூடிய லேட்டஸ்ட் சோழர்ஸ் வந்து இவங்களுடைய இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பல்லவா கிங்டம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்டு சோழா கிங்டம் கிட்ட அடிப்பணிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெரிய அரசர்களையுமே தோத்து வந்து சோழர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு, ராஜேந்திரா ஒன் பட் சக்சஸ்ஃபுல்லி டேக்கன் இஸ் ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் ஃபார் டு தி நார்த் ஆஃப் த ரிவர் கேஞ்சஸ், ஸோ கங்கை வரைக்கும் போய் அவங்க படையெடுத்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கலிங்கம் வரைக்கும் சுற்று படையெடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ விஜயம் நோக்கி பயணம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடாரம், சிலோன்ஸ் இந்த எல்லா இடங்களையுமே வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடாரம் கொண்டான் அப்படிங்கக்கூடிய பேருமே வந்து அவருக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லியும் அவர்களை அழைக்கப்படுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் குலோத்துங்கா ஒன் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து சோழாவோட பீரியட்ல யார், ராஜராஜ சோழ ஒன்ல, அதுக்கு முன்னாடி விஜயாலய சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸோ குலோத்துங்க சோழன் வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதுக்கப்புறமும் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க, இரண்டாம் ராஜராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு, ஓகேங்களா? ஸோ அவங்களோட தான் வந்து சோழாவோட பீரியட் வந்து முடிவுக்கு வரும். ஸோ அடுத்து விஜயநகரம் சவுத் இந்தியா ஆஃப்டர் த சோழாஸ். ஸோ சோழர்களுக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயநகர மன்னர்கள் எல்லாமே உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகெயின் இவங்க வந்து ஒரு கணக்கராக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய வம்சத்தை தொடங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி விஜயநகர் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 13th century இதில் இருக்காங்க. ஸோ சோழாவோட எம்பையர் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறமா 13th century உள்ள வரது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜயநகரா. ஸோ இதில் லாஸ்ட் நோன் சோழா எம்பையர் வாஸ் ராஜேந்திரா 3. ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருப்போம், ஸோ மூன்றாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து கடைசியில்
கடைசி சோழ வம்சம் அப்படின்னு சொல்லி அழையப்படுறது. ஓகேவா? ஸோ ராஜேந்திரா த்ரீ அப்படிங்கிறதா வந்து லாஸ்ட் சோழாவோட எம்பரராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் படையெடுத்து உள்ள வராங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிங்டம், எ கண்ட்ரி ரூல்ட் பை கிங் ஆர் குயின். கிங்டம் அப்படின்னா என்ன? ஒரு கண்ட்ரி வந்து கிங்காலேயோ குயினாலேயோ ரூல் பண்ணப்படுறத கிங்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எம்பையர் அப்படிங்கிறது எ குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் கண்ட்ரோல் பை ஒன் ரூலர். ஓகேங்களா? எம்பையர் அப்படிங்கிறது நிறைய இடத்த ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறது எம்பையர்னு சொல்லுவாங்க. கிங்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டை ரூல் பண்ணுறவங்க யாரோ அவங்களுக்கு வந்து ஒரு கிங்காலேயோ ஒரு குயினாலேயோ அந்த நாட்டை ரூல் பண்ணுறது கிங்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை என்ன சொல்லியிருப்போம், அசோகா த எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து நிறைய இடங்களை கைப்பற்றி உள்ள இருந்திருப்பார். அதனால தான் அவர் எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இது இவங்களோட ஸ்டோரிஸ்லாம். ஸோ விஜயநகர் எப்படி வராங்க அப்படிங்கிறதுலாம், அதுக்கப்புறம் முகல்சோட பீரியட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1526 to 1707 AD வரைக்கும் முகல்சோட பீரியட் இருக்கும். ஸோ முகல்ஸில் அந்த பாட்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இதில் இருப்பாங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. சரிங்களா? பாட்ஷா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த அரைவல் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ த அரைவல் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ யூரோப்பியர்களுடைய வருகை. ஸோ இவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல ட்ரேடுக்காக உள்ள வராங்க. ஸோ ட்ரேடுக்காக உள்ள வந்து சர்பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெட்டர் அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே இருந்து நம்ம அவங்களுடைய அடிமைகளாக மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரேட் மசூலி பெட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அவங்களோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய மெடிவல் சொசைட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட கண்டென்ட்ஸ் மட்டும்தான். ஸோ சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் வைஸ், ரிலீஜன் வைஸ், அங்கே என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, தே கல்ச்சர், லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ், ஸோ இதை பற்றி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த காலத்தில் எழுதப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சோழா பீரியட் வாஸ் அன் எரா ஆஃப் ரிமார்க்கபிள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. ஏன் அப்படின்னா, மேஜர் லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் யாருடைய பீரியடில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோழாவோட பீரியடில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பெஸ்ட் ஒன் கிளாசிக்கல் போயிட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பன். இந்த கம்பன் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமாயணா. ஸோ இதுதான் வந்து கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இன் தமிழ், விச் வாஸ் ஃபார்ம்லி பிரசன்டட். ஸோ எங்கே அப்படின்னா டெம்பிள் ஆஃப் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கானது வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி சேக்கலாரோட பெரிய புராணம் சிமிலர்லி வாஸ் பிரசன்டட் த டெம்பிள் இன் சிதம்பரம். ஸோ பெரிய புராணம் எங்கேருந்து எங்கே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிதம்பரத்தில். மங்க் அதர் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் த பீரியஸ் பீரியட் இஸ் கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணியும் மூவருலாவும் வந்து இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே இவங்களுடைய மான்யூமெண்ட்ஸோட ஆர்கிடெக்சர்ஸ் என்ன. ஸோ தாராஷ்டிரம் கோவிலாக இருக்கட்டும், தஞ்சை கோவிலாக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோவில், நடராஜரோட சிலை, ஸோ இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுமே சோழாவோட என்ன அவங்களுடைய ஸ்கில் எந்த முறையை பின்பற்றி அவங்க வந்து ஸ்டாச்சுஸ் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை பின்பற்றி தான் வந்து இவங்களுடைய ஸ்டாச்சுஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சிந்து சமவெளியிலையுமே படிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிறது கூடிய மூலயமா இவங்களுடைய கலைகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஸோ ஃபதேபூர் சிக்ரியோட ஃபோர்ட் என்ன அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹம்பி, ஹம்பி அப்படிங்கிறதும் என்ன விஜயநகர காலத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இவங்களும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ எக்கானமி வைஸ் பார்க்கட்டும். ஸோ பர்ஷியன் வீல், ஸோ இந்த வீல் வச்சு வந்து அவங்க தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ முதல்ல நம்ம பார்த்துருப்போம் எதில் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பாகுபலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை வச்சு தான் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காகன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிற்காலத்தில் நம்மளுடைய மக்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், ஐ மீன் அவங்களுடைய திங்கிங் அண்ட் தாட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ டெக்ஸ்டைல், காமர்ஸ், ஆர்கனைசேஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிவலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 or 2 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டென்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஈவென்ட்ஸ் ஹேப்பனிங் இன் யூரோப் இன் திஸ் பீரியட். ஸோ யூரோப்பில் இந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோலி ரோமன் எம்பையர் அண்ட் எம்பரர் சார்ல் மேக்னா, இன் த பிகினிங் ஆஃப் த 9th century ஏ இன்ஸ்டிடியூஷன் கால்டு ஹோலி ரோமன் எம்பையர் கேம் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் த கான்டினென்டல் யூரோப். ஓகேங்களா? திஸ் ஹட் நத்திங் டு டூ வித் த ஓல்டு ஓல்ட் ரோமன் எம்பையர் விச் ஹாஸ் சீஸ்ட் டு எக்ஸிட் ஆஃப்டர் 476 AD. த நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் ஹோலி ரோமன் எம்பையர் ரெப்ரஸன்டேட்டட். ஸோ இது வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹோலி ரோமன் எம்பையர் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டைமில் யார் கண்டெம்பரரியாக இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ சார்லி மேக்னியோட கண்டெம்பரரி யார் அப்படின்னா பல்லவா கிங் நந்திவர்மன் 2 பிரதிஹாரா அப்படிங்கக்கூடிய ரூலர் தான். ஓகேங்களா? ஸோ பிரதிஹாரா ரூலர் நாகபட்டா.
நாகப்பட்ட ஒன், இவங்க தான் வந்து இவங்களுடைய கண்டபிரியா இருப்பாங்க. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ கிங் ஜான் இந்த கிரேட் மேக்ன கரெக்டா. ஸோ இது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய மகாசாசனம் அப்படின்னு நினைக்கக்கூடியது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறனால, ஓகேங்களா. ஸோ நோபல்ஸ் இன் இங்கிலாந்து ஃபோர்ஸ்ட் கிங் ஜான் டு சைன் சார்ட்டர் ஆஃப் லிபர்ட்டி இன் 1215 AD, ஓகேங்களா. ஸோ 1215 AD வந்து சார்ட்டர் ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மேக்ன கரெக்டா ஆர் த கிரேட்டர் சார்ட்டர். The charter contained a promise that the king would respect certain liberties of the nobles and the people of England. The theory of the supremacy of the ruler, which prevailed in the Holy Roman Empire, was not accepted in England. So first starting வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கப்படல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து வாஸ் கண்டெம்பரரி ஆஃப் சுல்தான் இல்துமிஷ். அப்போ அந்த கிங் ஜான் இங்கே யாரோட கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்துமிஷோடைய கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தஸ் இன் இங்கிலாந்து வி ஃபைண்ட் த கிங்ஸ் பவர் வாஸ் செக்ட் ஏர்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் முடிச்சது. ஸோ அடுத்த லெசன்ஸ் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.